வணக்கம், இது அகில ஊடகத்தின் தலைப்பு செய்திகள். புதுவருடமான நேற்றைய தினம் மட்டும் பல்வேறு விபத்துக்களில் சிக்கி 18 பேர் பரிதாபமாக மரணமடைந்துள்ளதாக காவல்துறை பேச்சாளர் நிகால் தல்துவா அவர்கள் தெரிவித்தார். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 8 பேர் நேற்றைய தினம் இடம்பெற்ற வாகன விபத்துக்களில் உயிரிழந்தவர்கள் என குறிப்பிட்ட அவர், எஞ்சிய 10 பேரும் இதற்கு முன்னர் இடம்பெற்ற வாகன விபத்துக்களில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்து உள்ளார்கள். நாட்டில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் அரசாங்கம் நாட்டை இராணுவமயமாக்க முயற்சி செய்து வருவதாக தமக்கு சந்தேகம் நிலவுகின்றதாக மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்தார். நேற்று பதுளையில் உள்ள மலையக மக்கள் முன்னணி தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்து உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை சிறப்பாக நிர்வகிப்போம் என தெரிவித்த கோட்டபாய மஹிந்த தரப்பினர் அனைத்தையும் நாசம் செய்து விட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி கடுமையாக விமர்சித்து உள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அக்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா அவர்கள் புத்தாண்டில் பாரிய அழிவு ஏற்படும் என எச்சரித்தார். அரசு தலைவர் அவர்களே, மக்கள் உண்பதற்கு வழியில்லாமல் உள்ளார்கள். ஒரு சில பகுதி மக்கள் ஒருவேளை உணவை மாத்திரமே உட்கொள்கின்றார்கள். இதுவே மக்களின் நிலைமை, நேரில் சென்று பாருங்கள் என கோரிக்கை விடுத்தார். கோட்டபாய மஹிந்த தலைமையிலான அரசாங்கத்தின் 2022 ஆண்டுக்கான முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் இன்று இடம்பெறவுள்ளது. அதற்கமைய இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் மத்திய வங்கியினுடைய ஆளுநரான அஜித் நிவாட் கப்ரால் மற்றும் திரைசேரி செயலாளர் எஸ்ஆர் ஆர்டிகல் ஆகியோர் பங்கேற்க உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச தலைமையில் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள இந்த அமைச்சரவைக் கூட்டம் தீர்மானம் மிக்க ஒன்றாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றமையும் தெரிவிக்கத்தக்கது. இலங்கையில் மேலும் 24 கோவிட் மரணங்கள் நேற்றைய முன்தினம் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவானது சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 15,019 அதிகரித்து உள்ளதுடன் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 15,000 கடந்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 24 பேர் நேற்றைய தினம் குணமடைந்து உள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. புத்தாண்டு பிறந்துள்ள போதிலும் சந்தையில் சமையல் எரிவாயு, பால்மா ஆகியவற்றின் தட்டுப்பாட்டுக்கு இன்னும் எவ்வித தீர்வும் வழங்கப்படவில்லை என நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். நேற்றைய தினமும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சமையல் எரிவாயு மற்றும் பால்மாவுக்கு மக்கள் வரிசையில் காத்திருந்ததாக செய்திகள் வெளியானது. இதேவேளை உரிய தரத்துடன் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டதாக பொலித்தீன் முத்திரையில் லிட்ரோ நிறுவனத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட புதிய சமையல் எரிவாயு கொள்கலனுடன் தொடர்புடைய வெடிப்பு சம்பவம் ஒன்றும் பதிவாகியுள்ளதாக செய்தியொன்று வெளியாகியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் குறித்த சமையல் எரிவாயு கொள்கலன் கொள்வனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்தார். நாட்டில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்து உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரிக்கப்பட்டமை அடுத்து இவ்வாறு இலங்கையிலும் தங்கத்தின் விலை அதிகரிக்கப்பட்டு உள்ளது. இதன்படி நாட்டில் 1 பவுன் தங்கம் 5,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு உள்ளதுடன் இதற்கமைய 22 கேரட் தங்கத்தின் விலை 1,12,500 காணப்படுகிறது. அதேவேளை 24 கேரட் தங்கத்தின் விலை 1,21,500 காணப்படுகின்றமையும் தெரிவிக்கத்தக்கது. திடீரென அண்மையில் எரிபொருளின் விலை அதிகரித்ததன் காரணமாக மீன்பிடித்துறை பாரிய அளவில் பாதிப்படைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இவை தவிர வெளிநாட்டவர்கள் இலங்கையின் கரையோரப் பகுதிகளில் நிலத்தினை கையேற்பதன் காரணமாகவும் மீன்பிடித்துறை பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளதாக அகில இலங்கை மீன்பிடி சங்கத்தினுடைய தலைவரான அருண பெர்னாண்டோ அவர்கள் இதன்போது செய்தி வெளியிட்டு சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கரையோரப் பகுதிகளில் உள்ள மீன்வளங்கள் பாதிக்கப்படுவதாகவும் இதன்போது அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள தம்பதிகள் 5 பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என முன்னாள் அமைச்சர் பி ஹரிஷன் அவர்கள் தெரிவித்தார். தமிழையில் நடத்திய விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளதுடன் நாட்டில் அத்தியாவசிய பொருளை கொள்ளனவு செய்வதில் மக்கள் எதிர்நோக்கியுள்ள சிரமங்கள் சம்பந்தமாக கருத்து வெளியிடும் போதே ஹரிஷன் அவர்கள் மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. அக்கரைப்பத்தனை நகர் சித்தி விநாயகர் ஆலயத்தில் சிற்பங்கள் உடைக்கப்பட்ட சம்பவம் சார்பாக 4 சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு உள்ளார்கள். இந்து ஆலயம் ஒன்று நகரில் இல்லாத காரணத்தினால் நகர மக்கள் இதனை சித்தி விநாயகர் ஆலயம் ஒன்றை புதிதாக நிர்மாணித்தார்கள். குறித்த ஆலயத்துக்கான கும்பாபிஷேகம் எதிர்வரும் 19 நடைபெற இருந்ததுடன் இந்நிலையில் புதிதாக செதுக்கப்பட்ட 14 சிற்பங்களை இனம் தெரியாத கும்பல் ஒன்று நேற்று முன்தினம் இரவு உடைத்து சேதப்படுத்தியது. இவை சார்பாக விசாரணைகளை மேற்கொண்ட இந்த போலீசார் ஆலய நிர்மாண பணியில் ஈடுபட்டவர்களை
இவர்களில் நால்வரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து உள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. புத்தாண்டு பிறந்துள்ள நிலையில் இன்றைய தினம் பணிகளுக்காக செல்ல உள்ளவர்களுக்கு சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் இன்றைய தினம் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் யாரையும் கட்டிப்பிடிக்க வேண்டாம் என சுகாதார பிரிவு மக்களிடம் கேட்டுக்கொண்டது. அலுவலக பணிக்காக செல்லும் போது வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் கட்டிப்பிடிப்பது, கைகுலுக்குவது போன்ற விடயங்கள் மேற்கொள்ளும் போது வைரஸ் மிகவும் வேகமாக பரவும் என சுகாதார பிரிவானது எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாம் தான் சிறப்பாக செய்தோம், எனக்குத்தான் அனைத்தும் தெரியும் என கூறி அனைத்தையும் நாசம் செய்து விட்டார்கள். இந்த உணவு தட்டுப்பாடு பிரச்சினைக்கு 100% ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள்தான் காரணம் என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரான ஹர்ஷடி சில்வா அவர்கள் இதன்போது வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. இந்த விடயம் குறித்து நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றின் போதே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரான ஹர்ஷடி சில்வா அவர்கள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களை குற்றம் சாட்டி செய்தியொன்றை வெளியிட்டு உள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. இலங்கையின் தனியார் பேருந்துகளில் கட்டணங்களை செலுத்துவதற்காக முன்கூட்டிய பணம் செலுத்திய அட்டைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இவை சார்பில் இலங்கை மத்திய வங்கியின் அங்கீகாரம் போக்குவரத்து அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவரான கெமுன விஜயரத்ன அவர்கள் தெரிவித்தார். இதன்படி 2022 ஜனவரி மாத நடுப்பகுதியிலிருந்து முன்கூட்டிய பணம் செலுத்திய அட்டைகளான ப்ரீபெய்ட் கார்டை அறிமுகப்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. எனினும் போக்குவரத்து துறை அமைச்சரான பவித்ரா வன்னியாராட்சி அவர்கள் உடல்நலக் குறைவால் விடுமுறையில் இருப்பதன் காரணமாக இந்நடைமுறையில் மேலும் தாமதம் ஏற்படலாம் என அவர் செய்தி சேவைக்கு சுட்டிக்காட்டியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் பதவிகளை கைவிட தயாராக இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா அவர்கள் தெரிவித்தார். நீர்கொழும்பில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றின் பின்னர் செய்தியாளரிடம் கருத்து வெளியிடும் போதே நிமல் லான்சா அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் எரிவாயு இல்லை, மக்கள் வரிசையில் உள்ளார்கள், எரிவாயு வீட்டுக்கு எடுத்து சென்றதும் வெடிக்கின்றது. இப்படியான சம்பவங்கள் நடக்கும் போது லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் பைலா பாடுகிறார், ஊடகங்களுக்கு சென்று சிரிக்கின்றார். உண்மையில் அவர் தலைவர் பதவியிலிருந்து விலகி இருக்க வேண்டும், இல்லையென்றால் அவரை மக்கள் நிச்சயமாக அடித்து விரட்ட வேண்டும் என நிமல் லான்சா அவர்கள் இதன்போது செய்தி வெளியிட்டு உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. பெட்ரோல் மற்றும் டீசலை ஏற்றி வந்த 2 கப்பல்கள் சில தினங்களாக ஏற்றி வந்த பொருளை இறக்காமல் கடலில் நங்கூரமிடப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய ஒருங்கிணைந்த தொழிற்சங்கத்தினுடைய இணைப்பாளரான ஆனந்த பாலித அவர்கள் செய்தி வெளியிட்டார். கொழும்பில் நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே ஆனந்த பாலித அவர்கள் செய்தி வெளியிட்டு உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. எதிர்வரும் 2022 ஏப்ரல் மாதத்திற்குள் சுமார் 28,000 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தருவார்கள் என கூறப்படுகிறது. இந்த தகவலை இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையானது தெரிவித்துள்ளதுடன் 2021 ஆண்டின் இறுதியில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் தினசரி சுற்றுலா பயணிகளின் வருகை 15,000 தாண்டியதாக அதனுடைய துணைத் தலைவரான ராஜீவ் சூரிய ஆராய்ச்சி அவர்கள் செய்தி வெளியிட்டு உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. கொரோனா தொற்று உறுதியான மேலும் 339 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டு உள்ளார்கள். சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவினை தெரிவித்து உள்ளதுடன் இதற்குமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 587,935 அதிகரித்து உள்ளது. இவர்களில் 11,967 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றதுடன் இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 224 பேர் நேற்று குணமடைந்தார்கள். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 560,949 அதிகரித்து உள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.